إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது வகுப்பில், அதாவது அல் குர்ஆனிய அத்தியாயங்கள், அதில் இன்று நாம் சூரத்துல் அன்ஃபால், சூரத்துல் அன்ஃபால் இந்த தொடரில் எட்டாவது அத்தியாயம் இன்று நாம் பார்க்கப்போவது. எட்டாவது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால், 75 வசனங்களை கொண்ட அத்தியாயம், மதீனாவிலே அருளப்பெற்ற அத்தியாயம். அதில் ஒரு சில வசனங்கள் மக்காவில் அருளப்பெற்றது என்ற ஒரு கருத்தும் இருந்தாலும், அத்தியாயம் பொதுவாக மதீனாவிலே அருளப்பெற்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் வந்து அல் அன்ஃபால். அல் அன்ஃபால் என்று சொல்லும்போது, போரில் கிடைத்த கனீமத்து பொருட்கள், கனீமத் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும். போரில் கிடைத்த கனீமத்து பொருட்கள், இதற்கு அல் அன்ஃபால் என்ற இந்த வார்த்தை. இதன் மூலம் நாடப்படுவது அதைத்தான். بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأنفال இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், நபியே உம்மிடம் போரில் கிடைத்த கனீமத்துகளை பற்றி உம்மிடம் கேட்கின்றனர், இப்படி தான் ஆரம்பிக்கிறது. يسألونك عن الأنفال, இந்த கேள்விக்கு பதில் அல்லாஹு தஆலா உடனே பதிலளிக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னால், அதாவது ஒரு மிகப்பெரிய தர்பியாவை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் முஸ்லீம் சமுதாயத்துக்கு. குறிப்பாக அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு, இப்போ எஸ் அலூனகாலின் அனில் அன்ஃபால் என்ற கேள்விக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல், இந்த போரில் கிடைத்த பொருட்கள் என்பவைகள் இதை தீர்ப்பளிக்கக்கூடியது அல்லாவிடமும் அல்லாஹுடைய தூதரிடம் இருக்கிறது. அதற்கான அதிகாரம் யாரிடம்? அல்லாஹுடமும் அல்லாஹுடைய தூதரிடமும் தான் இருக்கிறது. அதாவது நீங்கள் பத்ர் போர்களம் முடிந்த பிறகு, பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு, அதனுடைய கனிமத் சம்பந்தமாக என்ன செய்ய சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகிறது. சிலர் சொல்கிறார்கள், நாம் தான் போர்க்களத்தில் முன்னிலையில் இருந்தவர்கள், எதிரிகளை எதிர்கொண்டவர்கள், நாம் தான் அதற்கு மிகவும் என்ன உரிமை படைத்தவர்கள். இன்னும் ஒரு சாரார், இல்லை, நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தோம், அதுதான் மிக பிரதானமானது, எனவே இது நமக்குத்தான். இப்படி என்று என்ன செய்து ஒரு கருத்து முரண்பாடு உருவாகிறது அதனுடைய அந்த கனீமத் சம்பந்தமாக. அல்லாஹு தஆலா இதில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இந்த கனீமத்து பொருட்கள் இதனுடைய முழு அதிகாரமும் அல்லாவிடமும் யாரிடமும்? அல்லாவுடைய தூதரிடமும் என்று நபியே சொல்லுங்கள். அப்போ என்ன செய்ய, அப்போ இங்கே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன கட்டுப்படுதல், இந்த கனீமத் இதனுடைய முழு இதனுடைய அதிகாரமும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் உரியது. அடுத்து முக்கியமாக கவனிங்க, ஃபத்தகுல்லா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இது யாருக்கு சொல்லப்படுது?
சொல்லுங்க. பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், யாருக்கு சொல்லப்படுது? பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு சொல்லப்படுது. அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அதாவது முரண்பாடுகள் உருவாகின்ற போது, ஏதாவது இப்படி உலகியல் விஷயங்கள் இப்படியான விஷயங்களில் கருத்து முரண்பாடுகள் இப்படி வருகின்ற போது, அல்லாஹு தஆலா இதில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை என்ன செய்யுங்க? பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதை விட ஒரு மூமினுக்கு ஒரு உபதேசம் கிடையாது. இதுதான் மிகப்பெரிய உபதேசம். ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய உபதேசம் இதுதான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நபியை நேரடியாக பார்த்து எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நபி இத்தகில்லா. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான். சூரத்துல் அஹ்சாப் நீங்க எடுத்து பாத்தீங்களா? நபியே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சொல்கிறான். அப்ப எனவே நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கு நாம் தீர்வை காண்பதாக இருந்தாலும் அதற்கு அழகான வழிகாட்டலை இந்த அத்தியாயம் தருகிறது. இந்த அத்தியாயம் தருகிறது. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன? உங்களுக்கு மத்தியில் என்ன? இணக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இணக்கம். நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? இந்த அற்ப உலகத்துக்காக நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. இந்த அற்ப உலகியல், இந்த இன்பங்களுக்காக, இந்த உலகியல் பொருட்களுக்காக, இந்த கனிமத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? இணக்கத்தை, இஸ்லாஹ், அந்த ஒற்றுமையை, இணக்கத்தை உங்களுக்கு மத்தியில் உருவாக்கி கொள்ளுங்கள். அப்ப எனவே இந்த உலகியல், அற்ப உலகியல் காரணங்களுக்காக நீ என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிந்து விடக்கூடாது. இது எத்தனாவது உபதேசம்? இதுல ரெண்டாவது உபதேசம். நல்லா கவனிங்க. அல்ல, கேட்கப்பட்ட கேள்வி என்ன? என்ன கேட்டாங்க? கனிமத்தை பத்தி கேள்வி. எப்படி எல்லாம் பதில் கொடுக்கலாம் பாத்தீங்களா? பதில் எப்படி வருது? இரண்டாவது விஷயம் என்ன? உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கம், ஒற்றுமை, பிளவு கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வாத்தி உல்லாஹ வரசூலஹு. மூன்றாவது என்ன? அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். அப்போ மூன்று உபதேசங்கள் இதை சொல்லிவிட்டு சொல்ல, இன் குந்தும் முஃமினீன், நீங்க மூமின்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன? இணக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் மூமின்களாக இருந்தால். எனவே சுபஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, பெரும்பாலும் நீங்க எடுத்து பாருங்க, மக்களுக்கு மத்தியில் உறவுகள், குடும்பங்கள் நீங்க எடுத்து பாருங்க, பெரும்பாலும் எதில் கருத்து வேறுபாடுகள், பிணக்கு எங்க வருது? பொருளாதாரம், பணம், சொத்துகள், உலகம், இவைகள் எப்படி பிரித்து கொள்றது, இவைகளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக என்ன செய்யும்? பிணக்குகள் உருவாகிறது. அப்போ அழகான வழிகாட்டலை அல்லாஹுத்தாலா இங்கே கொடுக்குறான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், அதே போன்று அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள். அடுத்த ரெண்டாவது வசனத்திலையும் பதில் கிடையாது. ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது ஒரு மூமின் அவனுடைய உள்ளம் உலகத்தோடு தொடர்பட்டிருக்காது. அதாவது பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படியான உயரிய ஒரு தர்பியாவை கொடுக்கிறான்னு பாருங்க. பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் இன்னமல் முஃமினூன், மூமின்கள் என்றால் இப்படித்தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன செய்றீங்க? கனிமத்துக்காக முரண்பட்டுக் கொள்றீங்க. அல்லாஹ் சொல்றான், மூமின்கள், நிச்சயமாக மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால், அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அந்த உள்ளங்கள் அஞ்சும், அந்த உள்ளங்கள் பயப்படும் என்றால், எந்த உள்ளங்கள் அல்லாஹுவை பயப்படும்? அல்லாஹுவை ஈமான் கொண்ட உள்ளங்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்ட உள்ளங்கள், அல்லாஹுவை அறிந்தவர்கள், அல்லாஹுவை பற்றி உரிய முறையில் விளங்கியவர்கள், அவனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள், அவனுடைய மகத்துவத்தை விளங்கியவர்கள், அந்த உள்ளங்கள் அல்லாஹுவை பயப்படும். அப்ப அல்லாஹுவை பயப்படக்கூடிய உள்ளங்கள் என்பவைகள் அது யாரோடு தொடர்புடையதாக? ரப்போடு, அல்லாஹோடு தொடர்புடைய உள்ளங்கள், அல்லாஹோடு ரப்போடு தொடர்புடைய உள்ளங்கள், அந்த உள்ளங்கள் பயப்படும், அந்த உள்ளத்தில் அச்சம் உருவாகும் அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்படுகின்ற போது.
அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹுடைய ஆயாத்துகள் வசனங்கள் அவைகள் ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எனவே நாம் நமது ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? நாம் குர்ஆனை செவியேற்பது, செவிமடுப்பது, அதே மாதிரி குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை விளங்குவது, அது நமது ஈமானை அதிகப்படுத்தும். அது நமது ஈமானை அதிகப்படுத்தும். அல்லாஹ் அதை சொல்கிறான். அடுத்து என்ன? அவர்கள் முழுமையாக ரப்பின் மீது தவக்குள் வைப்பார்கள். அவர்களுடைய தொடர்பு என்ன? இந்த அற்பமான உலகியல் விஷயங்களோடு அல்ல, அவங்க ரப்பின் மீது தவக்குள் வைத்திருப்பார்கள். அப்ப மூமின்களுக்குரிய அல்லாஹு தஆலா மூன்று பண்புகளை இங்கு சொல்கிறான். என்ன முதல் பண்பு? என்ன? அந்த உள்ளங்கள் அல்லாஹுவை நினைவூட்டப்படும் போது அந்த உள்ளங்கள் அஞ்சு, அந்த உள்ளம் பயப்படும், அந்த உள்ளம் பயப்படும். அடுத்து அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்களது ஈமான் அதிகரிக்கும், அவர்களது ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹின் மீது அவர்கள் முழுமையாக தவக்குள் வைப்பார்கள். நான்காவது பண்பு, அல்லதீன யுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். முதல் மூன்று பண்பு நீங்க எடுத்தீங்கன்னா உடலோடு சம்பந்தப்பட்டதா, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதா? எதோட உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் அது முதன்மைப்படுத்தப்படும் அமல்கள்ல, இபாதத்துகள்ல உள்ளம் சார்ந்த அமல்கள் என்பவைகள் முதன்மையானவைகள். அது அது வந்து முதன்மைப்படுத்தப்படும். அப்போ அடுத்து அல்லாஹு தன் நான்காவது சொல்கிறான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள் நாம் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள், செலவும் செய்வார்கள். இவர்கள் தான் உண்மையான மூமின்கள், இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு மூன்று சிறப்புகளை சொல்கிறான். இந்த பண்புகள் உடையவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அவர்களுக்கு எத்தனை சிறப்புகள்? மூன்று சிறப்புகள். என்ன? லஹும் தரஜாத்துன் இந்த ரப்பிஹிம், ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள், பதவிகள். தரஜாத் ஒன்றல்ல, தரஜாத்னா பண்மை, பதவிகள். அடுத்து என்ன? வமஃஃபிரா, மன்னிப்பு. அடுத்து என்ன? வரிசுகுன் கரீம் என்றால் என்ன? சங்கையான ரிசுக், உணவென்றால் அவர்களுக்கு சுவர்க்கத்துடைய இன்பங்கள். அப்ப ஐந்து பண்புகள் சொல்லப்படுது. அந்த ஐந்து பண்புடையவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மூன்று சிறப்புகள். எத்தனை சிறப்புகள்? மூன்று சிறப்புகள் இதில் சொல்லப்படுகின்றன. அருமையான சகோதரர்களே, அடுத்த ஐந்தாவது வசனம் நாங்கள் இப்போ சுருக்கமாக என்ன பார்ப்போம் என்றால், இந்த அத்தியாயத்துடைய பிரதான தலைப்பு என்ன? பத்ர் போர்க்களம். இந்த அத்தியாயத்துடைய பிரதான தலைப்பு என்பது என்ன? அதாவது பத்ருடைய யுத்தம். பத்ருடைய யுத்தத்தை தான் இந்த அத்தியாயம் பேசுகிறது. நாங்கள் இதுக்கு முன்னால் படித்தோம் உஹதுடைய யுத்தம். எந்த அத்தியாயத்தில் படித்தோம் சொல்லுங்க? உஹது யுத்தத்தை பற்றி நாங்கள் எந்த அத்தியாயத்தில் படித்தோம்? ஞாபகம் உள்ளவங்க எந்த அத்தியாயத்தில் படித்தோம்? அல் பக்ராவா, ஆல இம்ரான், இதில் ஆல இம்ரான் மாஸ்டர் படித்தோம். ஆல இம்ரான் அத்தியாயத்தில் என்ன? உஹது யுத்தம், உஹது போரை பற்றிய செய்திகளை நாம் படித்தோம். அதே ஆல இம்ரான் எடுத்தீங்கன்னா பத்ருடைய போரையும் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். வலக்கத் நஸரக்கும் அல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, நீங்கள் மிக பலவீனமாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு பத்ரில் உதவி செய்தான். அது அல்லாஹ் எங்கே நினைவுபடுத்துகிறான்? உஹதுடைய போர்க்களம் முடிந்த பிறகும் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அத்தியாயம் அதாவது பத்ர் அந்த போரை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அதை எப்படி திட்டமிட்டான், அல்லாஹு தஆலா அதை எப்படி திட்டமிட்டான் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வசனமாக கவனிங்க. கமா அஹ்ரஜக ரப்புக மின் பைதிக பில் ஹக், நபியே உமது வீட்டை விட்டு அல்லாஹ் தான் சத்தியத்தை கொண்டு உம்மை வெளியேற்றினான். எங்கேருந்து? மதீனாலிருந்து பத்ருக்கு. யார் யார்? அல்லாஹ், உமது ரப். உமது ரப் தான் உம்மை என்ன செய்தான்? அந்த உண்மையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு வெளியேற்றினான். வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், மூமின்களில் சிலர் இதை என்ன செய்தார்கள்? ஒரு சாரார் இதை வெறுத்தார்கள். அதே போன்று அவர்கள் என்ன, எதில் முரண்பட்டார்கள்? பத்ருடைய கனிமத்திலும் அவர்கள் முரண்பட்டது போன்றென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே மூமின்களில் ஒரு சாரார் இதை வெறுத்தார்கள் என்று சொன்னால் எதை வெறுத்தாங்க? எதை நல்லா புரிஞ்சுங்க, எதை வெறுத்தாங்கண்டா? அதாவது எங்களுக்கு பத்ருடைய வரலாறு தெரியும். அபு சுஃபியானுடைய தலைமையில் என்ன வணிக கூட்டம், வியாபார கூட்டம், புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய இலக்கு என்ன? அவர்கள் தான். அபு சுஃபியானும் அந்த ஷாமிலிருந்து வரக்கூடிய அந்த வியாபார கூட்டம் தான் அவர்களுடைய இலக்கு. ஆனால் அபு சுஃபியானுக்கு என்ன செய்ய, அபு சுஃபியான் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அபு சுஃபியான் என்ன செய்கிறாரு?
அவர் மக்காவுக்கு தூது அனுப்புறார். இப்படி வந்து என்ன செய்யறாங்க, எம்ஐ இப்படி முகமது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் இப்படி வருகிறார்கள். அப்ப எனவே அவர் வேறொரு வழியை, கடல் மார்க்கமாக வேறொரு வழியை அவர்கள் தெரிவு செய்து, கடல்கரை மார்க்கமாக தெரிவு செய்து வேறொரு வழியில் அவர் பயணிக்கிறார். இப்ப செய்தி வந்து என்ன செய்யுது, மக்காவுக்கு வந்து எட்டுது. இப்ப அபூஜஹல் என்ன செய்கிறான், அபூஜஹல் தலைமையில் ஒரு பெரும் படை தயாராகிறது, அந்த படை வருகிறது. அப்ப எனவே இவர்கள் எதை எதிர்பார்த்து வந்தார்கள், அதாவது வணிக கூட்டம். இப்ப ஒரு பெரும் படை வருகிறது என்றும் போதுதான் இவர்கள் என்ன செய்தார்கள், இதைத்தான் வெறுத்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். அடுத்த அல்லாஹ் சொல்றான், யுஜாதிலூனக ஃபில் ஹக்கி பஅதமா தபையன கஅன்னமா யுசாக்குன இலல் மௌத் வஹும் யன்துரூன். நபி அவர்கள் அதாவது சத்தியம் தெளிவான பிறகும் உம்மோடு தர்க்கித்தார்கள். சத்தியம் தெளிவான பிறகும், இந்த நிலை தான் சிச்சுவேஷன், இதை தெளிவான பிறகும் அவர்கள் உம்மோடு தர்க்கித்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் மரணத்தை பார்த்த நிலையில், மௌத்தின் பால் இழுத்து செல்லப்படுவது போன்று, மரணத்தை பார்த்த நிலையில் அதன் பால் இழுத்து செல்வது போன்று அவர்கள் தர்க்கித்தார்கள். இப்ப போர், இப்ப எதை சந்திக்க வேண்டியிருக்குது, போர், போரை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்ல பாருங்க, வஈதி யஈதுக்கும் அல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைன், அல்லாஹு தஆலா அந்த இரு கூட்டங்களில் ஒன்றை உங்களுக்கு வாக்களித்ததை நினைவு கூறுங்கள். இரண்டு கூட்டம் எது எது சொல்லுங்க பாபம், இரண்டு கூட்டம் எது எது, ஒன்று அபு சுஃபியானுடைய தலைமையில் உள்ள வியாபார கூட்டம், அடுத்து அபூஜஹலின் தலைமையில் கூடிய அந்த ஆயுதப்படை, அந்த படை. அப்ப இந்த இரண்டில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆனா நீங்க எதை விரும்பினீங்க, நீங்கள் ஆயுதம் இல்லாத அவர்களைத்தான் நீங்க விரும்பினீங்க, அந்த வியாபார கூட்டத்தை தான் நீங்கள் விரும்பினீர்கள். ஆனா அல்லாஹ் எதை விரும்பினான் பாருங்க, அல்லாஹ் சத்தியத்தை, அவனது வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டுவதைத்தான் அல்லாஹ் விரும்பினான். உங்களோட விருப்பம் என்ன, உங்களோட விருப்பம் வியாபார கூட்டம், ஆனால் ரப்புடைய விருப்பம் என்ன, அவனுடைய தீன் சத்தியம், அந்த ஹக் அது நிலைநாட்டப்பட வேண்டும். அதே போன்று அடுத்து அதில் பார்க்கலாம், வயக்தாபிரல் காஃபிரீன், அந்த காஃபிர்கள் வேர் அறுக்கப்பட வேண்டும், இதைத்தான் அல்லாஹ் விரும்பினான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொன்னான், லியுஹிக்கல் ஹக்க வயுபத்திலல் பாத்தில வலவு கரிஹல் முஜ்ரிமூன், அவன் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கும் பாத்திலை அசத்தியத்தை அளிப்பதற்கும் அவன் விரும்பினான், குற்றவாளிகள் இதை வெறுத்த போதும் சரி. அப்போ இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பு என்ன இருக்குது, என்ன, நாம் ஒன்றை விரும்பினாலும் அல்லாஹ் ஒன்றை நமக்கு விரும்புவான், அதில் நமக்கு என்ன இருக்கும், ஹைர், சிறப்பு இருக்கும். பாருங்க, அதாவது அவர்கள் இப்போ வியாபார கூட்டம், அதுதான் அவளுக்கு இலேசி, இலேசானது. ஆனால் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் எதை விரும்பினான், அதில் தான் ஹைர், அதில் தான் சிறப்பு இருக்கிறது. அப்ப இதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, இது தஸ்தகீசூன ரப்பக்கும், அடுத்து நீங்க பட்டியல் எடுங்க, என்ன பட்டியல், பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான், பத்ரில் கலந்து கொண்டவர்களை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வந்தது, எப்படியெல்லாம் வந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில் நீங்க ஒன்பதாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா, இது தஸ்தகீசூன ரப்பக்கும், நீங்க உங்கள் ரப்பிடத்தில் என்ன செய்தீர்கள், உதவி தேடியதை நினைவு கூறுங்கள், உங்கள் ரப்பிடம் உதவி தேடியதை நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். இதுல முக்கியமான படிப்பின் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், வாக்களித்து விட்டான், அல்லாஹ் என்ன செய்து விட்டான், வாக்களித்து விட்டான் அவர்களுக்கு வெற்றி. ஆனாலும் நாளை பத்ர் நடக்க போகின்றது என்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவுல எவ்வளோ துவாவில் ஈடுபட்டாங்க, பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க, துவாவிலும் பிரார்த்தனையிலும் எவ்வளோ ஈடுபட்டார்கள், சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சஹாபாக்கள் போதும் என்கின்ற வரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, அல்லாஹ் தான் எனக்கு வாக்களிச்சிட்டானே வெற்றி கிடைக்கும் என்று இருந்தாங்களா, இல்லை, துவாவில் பிரார்த்தனையில். அப்போ அல்லாஹ் அந்த நெருக்கடிகளின் போது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பது, அழைப்பது என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்று அவன் என்ன செய்தான், ஆயிரம் மலக்குகளை கொண்டு, ஆயிரம் வானவர்களை கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்தான். அப்ப இது முதல் விஷயம் என்ன, பதில் கிடைத்தவர்களுக்கு, பதில் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் கிடைத்த உதவியில் முதலாவது என்ன, ஆயிரம் வானவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, வமா ஜஅலஹு அல்லாஹு இல்லா புஷ்ரா வலி தத்ம இன் பிஹி குலூபுக்கும், இதே அல்லாஹ் இந்த உதவி என்றால் இது அவர்களுக்கு ஒரு நன்மாராயமாக, அல்லாஹ் இதை எப்படி ஆக்கினான், அவர்களுக்கு ஒரு புஷ்ரா நன்மாராயமாகத்தான் அல்லாஹ் இதை ஆக்கினான். அதே போன்று அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுவது, உள்ளம்
அந்த உள்ளம் அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் இதை செய்தான். வமன் நஸ்ரு இல்லாமின் இந்தில்லா, உதவி என்பது அல்லாஹ்விடமிருந்தே தவிர இல்லை. எவ்வளவுதான் நாம் என்ன, அதாவது படை பலத்தால் இருந்தாலும், எவ்வளவுதான் நாம் நமக்கு நம்மிடம் அதற்குரிய வசதிகள் இருந்தாலும், உதவி என்பது யாரிடமிருந்து வர வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும். இன் அல்லாஹ் அசீசுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றை மிகைத்தவன் ஞானமிக்கவன். அடுத்த உதவியை பாருங்க. அப்ப இதுல நீங்க இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்களை அந்த வானவர்களை இறக்கியதன் மூலம் அல்லாஹு தாலா உள்ளத்துக்கு என்ன செய்தான், அவர்களுக்கு ஒரு ஆறுதலை நிம்மதி அல்லாஹு தாலா கொடுத்தான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இது யுகஷிக்கும் அமனத்தம்மின், அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். என்ன, நினைவு கூறுங்கள், உங்களுக்கு ஒரு சிறு தூக்கம். இந்த தூக்கம் என்ன, அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு நிம்மதிக்காக, உள்ளத்தில் ஒரு நிம்மதிக்காக, அமைதிக்காக அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான். நல்லா புரிஞ்சு, உள்ளம் என்பது ரப்புடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவன் அதை நாடியவாறு திருப்புவான். அதனுடைய நிம்மதிக்கு அல்லாஹு தாலா செய்யக்கூடிய ஏற்பாடுகளை பாருங்க, அந்த திடுக்கம், அந்த பதட்டம், அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை ஏற்படுத்துகிறான். அடுத்து வயுனஸ்ஸிலு அலைக்கும் மின ஸமா இமான், அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிவித்தான். இதுவும் எதற்காக, அவர்களை பலப்படுத்துவதற்காக, மூமின்களை பாருங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு இதை அதாபாக்கினான், யாருக்கு, எதிரிகளுக்கு, மூமின்களுக்கு இதை என்ன செஞ்சான், இதை ரஹமத்தாக்கினான். மூமின்களுக்கு அல்லாஹ் இதை ரஹமத்தாக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், மலையை பொழிவித்தான், எதற்காக, உங்களை தூய்மையாக்குவதற்காக, லி உத்தஹிரக்கும் பிஹி, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக. அதே போன்று என்ன, வயுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ் ஷைத்தான், அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை போக்குவதற்காக, உங்களிலிருந்து அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்க அவைகளை போக்குவதற்காக அல்லாஹ் மலையை இறக்கினான். வலி எர்பித் அலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்துவதற்காகவும், வைசப்பித பிஹில் அக்தாம், உங்களுடைய பாதங்களை ஸ்திரமாக்குவதற்காகவும் அல்லாஹ் இதை செய்தான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, அடுத்து அப்ப எத்தனை விஷயங்கள் இதில் பார்த்துட்டு இதுவரைக்கும், எத்தனை உதவிகள், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு கிடைத்த உதவிகளை இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு நபியை வஹி அறிவித்ததை நினைவு கூறுங்கள். என்ன, நான் உங்களோடு இருக்கிறேன், மலக்குகள் நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கள், மூமின்களை பலப்படுத்துங்கள். அங்க களத்தில், அந்த பத்ரில் அங்குள்ள மூமின்களை நீங்கள் பலப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொல்கிறான். அதே போன்று காஃபிர்களுடைய உள்ளத்தில் நான் ஒரு பயத்தை போட்டேன். இது உதவியா இல்லையா, மூமின்களுக்கு செய்த உதவி. அல்லாஹ் என்ன செய்தான், காஃபிர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை அல்லாஹ் போட்டான். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்த ஒரு உதவி என்ன, நபியை பற்றிய பயம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் காஃபிர்களுடைய உள்ளத்தில், ரசூலுல்லாஹி எவ்வளவு காலம் சொல்றாங்க, ஒரு மாத தொலைவு. ஒரு மாத தொலைவுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு பயத்தை காஃபிர்களுடைய உள்ளத்திலே போட்டான். அதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப எனவே அல்லாஹு தஆலா இங்கு காஃபிர்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை பயத்தை போட்டான். இன்று நீங்க எடுத்தீங்கடா, அந்த பயம் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து இல்லாமலாக இருக்குதுன்னா அதற்குரிய காரணம் நாம் தான். காரணம் நாங்க, காரணம் நாம். ஏ நல்லா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்குள் வஹன் என்பது மேலோங்கி விட்டது. வஹன், வஹன் என்றால் என்ன, உலகத்தை நீங்கள் நேசிப்பது, மரணத்தை வெறுப்பது. அதனால் என்ன நடக்கிறது, அவர்களுடைய உள்ளத்தில் உங்கள் மீது உள்ள அந்த மகாபத், அந்த மகாபத் என்பதை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எடுத்து விட்டான். உங்களுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றி ஒரு அச்சம் இப்போது இருக்கிறது, அப்படி அல்லாஹ் போட்டிருக்கிறான். காரணம் என்னென்றால் நமது பிரச்சனை. அல்லாஹ் இங்கு சொல்கிறான், அவருடைய உள்ளத்தில் நான் அச்சத்தை போட்டேன். அல்லாஹ் சொன்ன, ஃபத்ரிபு ஃபௌகல் ஆனாக் ஃபத்ரிபு மின்ஹும் குல்ல பனான், அவருடைய கழுத்துக்கு மேலால் வெட்டுங்கள், அதே போன்று அவருடைய விரல் நுனிகளையும் வெட்டுங்கள். எங்க, பத்ருடைய களம் இது. பத்ருடைய களத்தில் அல்லாஹ் சொன்னது மலக்குகளுக்கு, ஏன், இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரண்பட்டார்கள், இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் கடுமையான வேதனை இருக்கிறது. எனவே இதை நீங்கள் அனுபவியுங்கள். இதில் மொத்தம் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆறு இடங்களில் வரும், குறிச்சுக்கோங்க. நான் முதல் இடத்தை சொல்கிறேன். இதில் முதலாவது இடம், இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற கட்டளை வரக்கூடிய முதல் இடம், அந்த முதல் இடத்தை நாங்கள் இப்போ பார்ப்போம். அந்த முதல் இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது, முதலாவது இடத்தில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அதாவது அத்தஸ்பீத். அத்தஸ்பீத் என்று சொன்னால், அதாவது உறுதியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன உறுதி, நீங்கள் போர்க்களத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, விரண்டோட கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதுமுல் லதீன கஃபரு ஸஹஃபன் ஃபலா துவல்லுஹுமுல் அத்பார், மூமின்களே, நீங்கள் எதிரிகளை களத்தில் சந்தித்தால் புறமுதுகு காட்டாதீர்கள்.
நீங்க செய்யாதீர்கள், புறமுதுகு காட்டாதீர்கள். அப்படித்தான் நாங்கள் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீனில் இருக்கிறோம். நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும், என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தீனில் உறுதியாக வேண்டும். சோதனைகள், கஷ்டங்கள், சூழ்ச்சிகள் இப்படி நாங்கள் பார்க்குறோம், நாலாபுரத்திலும் இப்படி வரும் போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய தீனை விட்டு நாம் பின்வாங்கி விடக்கூடாது. அதாவது ஒரு அணு அளவும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், போர்க்களத்தை விட்டு நீங்கள் புறமுதுகு காட்டாதீர்கள். அதாவது இரண்டே இரண்டு காரணங்களுக்காக புறமுதுகு காட்டலாம். என்னென்ன காரணம்? இரண்டு காரணங்களுக்காக புறமுதுகு காட்டலாம். ஒன்று வந்து ஒரு ஒரு போர் தந்திரம். எப்படி காட்டலாம்? ஒரு போர் தந்திரம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு புறமுதுகு காட்டலாம், பின்வாங்கலாம், எதிரிகளை தாக்குவதற்கான ஒரு தந்திரம் என்ற அடிப்படையில். அடுத்து நீங்கள் என்ன என்று சொன்னால், அதாவது இன்னொரு படையோடு நீங்கள் சேருவதற்காக, இன்னொரு படையோடு நீங்கள் உங்களோட உள்ள படையோடு சேருவதற்காக, அதற்காக நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டை தவிர போர்க்களத்தை விட்டு, களத்தை விட்டு புறமுதுகு காட்டக்கூடாது. அப்படி யாராவது செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து பாருங்க, பத்ரில் செஞ்ச உதவி எழுதிக்கோங்க. அடுத்து என்ன? ஃபலம் தக்துலுஹும் நபியே, அதாவது நீங்கள் அவர்களை கொலை செய்யவில்லை. அல்லாஹ் நபியையும் சஹாபாக்களையும் பார்த்து சொல்றோம், வலாக்கின் அல்லாஹ கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை என்ன செய்தான்? அவர்களை கொன்றான். அல்லாஹ் மலக்குகளை இறக்கினான். பார்க்கணும், சஹாபாக்கள் வாளை ஓங்குவார்கள், என்ன செய்யப்படும்? கழுத்துகள் உருண்டோடும் என்றால் என்ன, மலக்குகள் காரியத்தை முடிப்பார்கள். அப்படி உதவி என்ன செய்கிறது? பத்ரில் இறங்கியது. ஒமா ரமைத்த நபியே, நீங்கள் எரியவில்லை. நீங்கள் எரிந்த நேரத்தில் நீங்கள் எரியவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு மண்புடி எடுத்து எரியறாங்க, எதிரிகள் எவ்வளவு தூரத்தில் இருப்பாங்க, அங்க போய் சேரும். அது அடுத்து அதை ஏற்படுத்த வேண்டிய தாக்கம், அதை ஏற்படுத்த வேண்டிய தாக்கம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதை எரிந்த போது நபியை நீங்கள் எரியவில்லை, அதை எரிந்தது அல்லாஹ், அல்லாஹ் எரிந்தான். அப்ப அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், அதை ஏற்படுத்தியது ரப்புல் ஆலமீன். வலியுபுல் யல் முஃமினீன மின்ஹு பலான் ஹஸனா, அல்லாஹு தஆலா இதன் மூலம் மூமின்களை நல்ல முறையில் சோதிக்க விரும்புகிறான். இவ்வளவு உதவி வந்திருக்கிறது, அப்ப மூமின்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சோதிக்க விரும்புகிறான். என்ன சொல்றான்? இப்படி அல்லாஹ் செய்திருக்கும் போது நீங்க கனிமத்துக்காக முரண்பட்டுக் கொள்ளலாமான்றது நல்லா கேட்கிறேன். இப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? இவ்வளவு உங்களுக்கு உதவி செய்திருக்கும் போது நீங்க கனிமத்துக்காக முரண்பட்டுக் கொள்ளலாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்தான். அடுத்து காஃபிர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் என்ன செய்தான்? அதை பலவீனப்படுத்தினான். காஃபிர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் பலவீனப்படுத்தினான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து சொல்கிறான், என்ன, நீங்கள் தீர்ப்பை தேடினீர்கள். அபூஜஹல் என்ன செய்தான்? இங்க பத்ருக்கு வாரத்துக்கு முன்னால அந்த காபாவுக்கு முன்னால போய் என்ன செய்தான்? அல்லாஹ்வை அழைத்தான். அழைத்து என்ன செய்தான்? அதாவது நீ தீர்ப்பளிப்பாயாக, இவர் உறவுகளை எல்லாம் துண்டித்து விட்டார், இப்படியெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவ்வளவு செஞ்சது அவன் தான் செஞ்சு தீர்ப்பு அல்லாஹ் இடத்துல கேட்டான். அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, நீங்கள் தீர்ப்பை தேடினீர்கள், ஃபக்கது ஜாஅகுமுல் ஃபத்ஹ், உங்களுக்கு தீர்ப்பு வந்துட்டு, உங்களுக்கு என்ன செய்து விட்டது, உங்களுக்கு தீர்ப்பு வந்து விட்டது. எங்க தீர்ப்பு? எங்க வந்துச்சு? பத்ரில். பத்ரில் உங்களுக்கு என்ன செய்தது? தீர்ப்பு வந்தது. அல்லாஹ் அடுத்து அல்லாஹுடைய அருளை பாருங்க, இவ்வளவு எதிர்த்தவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதை நீங்க இத்தோடு முடிச்சு கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹைர். என்ன, நீங்க திருந்தி நல்லவர்களாக மாறுவீர்கள் என்று சொன்னால், இதுக்கு என்ன, அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்க எதிர்க்க மாட்டீங்க என்று சொன்னா அது உங்களுக்கு ஹைர், சிறப்பு. திரும்ப வந்தீங்கன்னா நாங்களும் வருவோம். அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க திரும்ப படையெடுத்து வந்தீங்கன்னா நாங்க என்ன செய்வோம், நாமும் திரும்ப வருவோம். வலன் துகுனி அன்கும் ஃபியத்துக்கும் செய்யா, உங்களுடைய படை உங்களுக்கு எந்த பயனையும் தராது. வலவு கசுரத், அதிகமாக இருந்தாலும் சரி. பார்த்தீங்களா இல்லை பத்ரில் எவ்வளோ பேரோட வந்தீங்க, ஏதாவது கிடைச்சது? அல்லாஹ் சொல்கிறான் வலவு கசுரத். ஏன்? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், ஏன் உங்களுடைய அவ்வளோ பெரிய படை இருந்தும் உங்களுக்கு ஏன் பயனளிக்கவில்லை? ஏன்? அல்லாஹ் மூமின்களோடு இருக்கிறான். சுபஹானல்லாஹ், வஅன்னல்லாஹ மஅல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களோடு இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அடுத்த யா ஐயுஹல்லதீன ஆமலு, ரெண்டாவது யா ஐயுஹல்லதீன ஆமலு, மூமின்களே, அத்தீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள். எனவே இதுதான் அடிப்படை, இதுதான் அசல். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள். வலா தவல்லவ் அன்ஹு அன்தும் தஸ்மஊன், நீங்கள் என்ன, செவியேற்றவர்களாக நீங்கள் புறக்கணித்து செல்லாதீர்கள், புறக்கணித்து நீங்கள் செல்லாதீர்கள். என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா முனாஃபிக்குகள், யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் புறக்கணித்தவர்களாக சென்றார்கள்.
எனவே நாங்கள் குர்ஆன் சுன்னா அவைகளை கேட்கும் போது அதற்கு செவிதாழ்த்த வேண்டும். அதை செவியேற்றவர்களாக நீங்கள் என்ன அதை புறக்கணித்து செல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள், நீங்கள் யாரை போன்று ஆகிவிடாதீர்கள் தெரியுமா? அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் நாம் செவியேற்றோம் என்று, ஆனால் அவர்கள் செவியேற்கவில்லை என்றால் என்ன பொருள்? செவியேற்றும் பயனில்லை, செவியேற்றும் என்ன செய்யலை, எந்த பயனும் இல்லை, அவர் உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் அது உருவாக்கவில்லை. அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் மோசமானவர்கள், இன்ன ஷர்ரத் தவாப், இந்த அல்லாஹ்விடத்தில் இந்த பூமியில் உள்ள உயிர் வாழக்கூடியவைகளில் உயிர் வாழக்கூடியவைகள் அல்லாஹ் எவ்வளோ படைச்சிருக்கிறான், இதில் ரப்பிடத்தில் மிக மோசமானவைகள் யார் என்றால் செவிடர்கள் அசும், அதே மாதிரி புக்கும் ஊமையர்கள். இவங்க யாரு? விளங்காதவர்கள் என்றால் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள். அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் தான் மோசமானவர்கள், செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள், விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். வலவு அலிமுல்லாஹு ஃபீஹிம் ஹைரன், அவர்களில் ஹைரை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை அல்லாஹ் செவியேற்க செய்திருப்பான். அப்போ நமது உள்ளங்கள் எப்போது நல்லதாக இருக்கும், நல்ல எண்ணங்களே நல்லா என்ன சொல்கிறான், அவர்களிடம் ஹைர் இருப்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் செவியேற்க செய்திருப்பான். அப்போ நாங்கள் எப்போது நல்ல எண்ணங்களோடு இருக்கிறோம், அப்போ தான் நாம் நல்லதை கேட்கலாம். நமது எண்ணங்கள் சாலிகானவைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் வலவு அஸ்மாகும், அவர்கள் கேட்டிருந்தாலும் அவர்கள் புறக்கணித்து சென்றிருப்பார்கள், அவர்கள் புறக்கணித்து சென்றிருப்பார்களே, அவர்களிடம் நன்மை இல்லை. அடுத்த யா ஐயுஹல்லதி நாமனு, மூணாவது என்ன, மூமின்களே நீங்கள் இஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், உங்களுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய வாழ்வுக்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழைத்தால் நீங்கள் பதிலளியுங்கள். மூன்றாவது அழைப்பு மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வாழ்வுக்காக. நமக்கு எதில் வாழ்வு இருக்கிறது? இவனுக்கு வாழ்வும் சுபீட்சமும் நிம்மதியும் ஈடேற்றமும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்படுவதில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் லிமா யுஹீக்கும், அவன் உங்களை வாழ்வுக்காக அழைக்கிறான், வாழ்வின் பக்கம் அழைக்கிறான், அதற்கு நீங்கள் பதிலளியுங்கள், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பி, அல்லாஹு தஆலா மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கு மத்தியில் அவன் சூழ்ந்து அறிகிறான். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், மனிதன் அவனுடைய உள்ளம் அதற்கு மத்தியில் அவன் சூழ்ந்து அறிபவனாக இருக்கிறான், அவன் பால் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வத்தக்கு, பயந்து கொள்ளுங்கள். ஃபித்னா, ஒரு குழப்பத்தை, எப்படிப்பட்ட குழப்பம் தெரியுமா, ஒரு சாராரை மாத்திரம் அது பிடித்துக் கொள்ளாது, அது யார், அநியாயக்காரர்களை மாத்திரம் பிடித்துக் கொள்ளாது. அப்படியான குழப்பத்தை தண்டனை பயந்து கொள்ளுங்கள், அப்படியான தண்டனை பயப்படுங்க. என்ன பயம், தண்டனை அது வந்துச்சுன்னா, அதாவது அநியாயக்காரர்களை மாத்திரம் அது பிடிக்காது, எல்லா அனைவரையும் பிடிக்குமே, அவர்களும் அந்த சமூகத்தில் என்ன சீர்திருத்தவாதிகளாக இருந்திருக்க மாட்டாங்க, அவர்கள் தீமையை தடுத்திருக்க மாட்டார்கள், அவர்களோடு சேர்ந்து பாவங்களை மூழ்கியிருப்பார்கள், அல்லது பாவங்கள் பெருகி வரும்போது இந்த நிலை உருவாகும். எனவே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தண்டனை மிக கடுமையானது. அடுத்து அல்லாஹ் நினைவு கூறான் பாருங்க, வது குரு இது அந்தும் கலீலும் முஸ்தல்அஃபூன ஃபில் அர்த், அல்லாஹ் மக்காவை சொல்கிறான், மக்காவில் நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்தீங்க, மக்காவில் நீங்க எவ்வளவு பலவீனமாக இருந்தீர்கள் நினைவு கூறுங்கள். எப்படி என்றால் மக்கள் உங்களை என்ன ஆய்ந்து சென்று விடுவார்கள், உங்களை இராய்ந்து சென்று விடுவார்கள் என்ற ஒரு அச்சமான சூழல் நீங்க மக்காவில் இருந்தீங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சான், அவன் உங்களுக்கு புகலிடம் அளித்தான், மதீனாவில் மதீனாவில் புகலிடம் அளித்தான், அவனுடைய உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான், எங்க பத்ர்ல உங்களுக்கு உதவி செய்தான், உங்களுக்கு பரிசுத்தமானவைகளை கொண்டு உணவளித்தான், நீங்கள் அவனுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டாமா, லஅல்லக்கும் தஷ்கூரூன், லஅல்லக்கும் தஷ்கூரூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு, எத்தனாவது, நாலாவது, மூமின்களே லா தகூனுல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். என்ன செய்யாதீங்க, மோசடி செய்யாதீர்கள். இப்படியான வார்த்தை, எவ்வளோ வசனங்கள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மோசடி செய்தீர்கள் என்ன, நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், நாம் மார்க்க விஷயங்கள் என்ன முழுமையாக பின்பற்ற வேண்டும், நாம் மோசடி செய்யக்கூடாது. வத்தஹூனு அமானாத்திக்கும், அமானிதங்களுக்கு மோசடி செய்யாதீங்க, முஸ்லீம்களை காட்டி கொடுக்காதீங்க, முஸ்லீம் சமுதாயத்தை காட்டி கொடுக்காதீங்க, எதிரிகளுக்கு உதவி செய்யாதீர்கள், பார்க்குறோமா இல்லையா, இப்படியான மோசடிகளை செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்த நிலையில் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை, ஃபித்னா, அல்லாஹு தஆலா அந்த சோதனை நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு மகத்தான கூலியை தருவான். அடுத்த யா ஐயுஹல்லதீன ஆமனு, எத்தனாவது, ஐந்தாவது, மூமின்களே இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பயந்தால், இதில் எத்தனை சிறப்பு வருதுன்னு நினைக்கோங்க, நான் இப்போ அடுத்த இந்த வசனத்தில் வரும் எத்தனை சிறப்புகள், நீங்கள் அல்லாஹுவை பயந்தால், அல்லாஹுக்கு அஞ்சினால் முதல் சிறப்பு என்ன, யஜ் அல்லக்கும் ஃபுர்கானா, அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து விளங்கக்கூடிய ஒரு ஒளியை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான், அதற்குரிய வழியை காட்டுவான்.
உங்களுக்கு என்ன சத்தியம் தெரியும், இது அசத்தியம், இது உண்மை, இது பொய். அந்த இல்ம், அந்த நேர்வழி, அந்த ஹுதா, அந்த ஒளி அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான். ஃபுர்கானன், அது அது முதலாவது. அடுத்து என்ன, வயுகஃபிர் அன்கும் சையாதி, உங்களுடைய தீமைகளை அவன் என்ன செய்வான், மன்னிப்பான். வயுகஃபிர் லக்கும், இன்னும் உங்களை மன்னிப்பான், உங்களை என்ன அவன் மன்னிப்பான், உங்களுடைய சிறிய பாவங்கள் என்ன செய்யப்படும், அவைகள் அவைகளுக்கு மன்னிப்பு, அவைகள் நன்மைகளாக மாற்றப்படுவது என்பதும் வேறு வசனங்களில் இருக்கிறது. அதே போன்று வல்லாஹுல் ஃபதலில் அதீம், அல்லாஹு தஆலா என்ன அவனுடைய அருள் என்பது மகத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து நரமி சகோதரர்களை அல்லாஹ் நினைவுபடுத்துகிற, நபியே நீங்க எண்ணி பாருங்கள், மக்காவில் அவர்கள் எப்படி சூழ்ச்சி செய்தார்கள் தெரியுமா, எப்படி சூழ்ச்சி செய்தார்கள், அபூ ஜஹலுடைய தலைமையில் நபி அவங்க ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால அவர்கள் எப்படி திட்டம் போட்டார்கள், இவரை நாம் என்ன செய்து விடுவோம், இவரை தடுத்து விடுவோம், அதாவது சிறைபிடித்து விடுவோம், அல்லது யக்துலுக், அவரை கொன்று விடுவோம், அல்லது நாம் அவரை என்ன செய்வோம், மக்காவை விட்டு வெளியேற்றுவோம். சூழ்ச்சி செய்தார்கள் அவர்கள், அதற்கான சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். அபூ ஜஹல் எப்படியெல்லாம் திட்டம் தீட்டினான், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு இளைஞரை எடுத்து ஒவ்வொரு அவருடைய கையிலே வாளை கொடுத்து முஹம்மதை நாம் வெட்டுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவோம் என்று சொன்னான். அப்ப எனவே பனு ஹாஷிமுக்கு அப்போது நமக்கு எதிராக வர முடியாது என்று அப்படியான ஆலோசனைகளை தீட்டினான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆலோசனை சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான், அல்லாஹ் வந்து மிகப்பெரிய மிக அழகான சூழ்ச்சியாளன் ரப்புல் ஆலமீன் அதை சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களை அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர்கள் அந்த மக்கா காஃபிர்கள், அல்லாஹும் அல்லாஹும் இன்கான ஹாதா ஹுவல் ஹக், இந்த நபி கொண்டு வந்திருப்பது சத்தியம் உண்மையாக இருந்தால், அவன் எப்படி துவா செய்யணும் பாருங்க, எப்படி கேட்கிறான் பார்த்தீங்களா, வம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினசமா, எமக்கு வானத்திலிருந்து கல்மலையை புலி வச்சையவாயாக, எப்படி கேட்டிருக்க வேணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மத் கொண்டு வந்தது ஹக், உன்னிடமிருந்து கொண்டு வந்த ஹக் சத்தியமாக இருந்தால் என்ன செய்யணும், அல்லாஹ் எமக்கு நேர்வழி காட்டணும் கேட்கணும். அந்த முஹம்மத் வந்து உன்னிடமிருந்துள்ள சத்தியத்தை கொண்டு வந்திருந்தால் எமக்கு ஹிதாயத் நேர்வழி காட்பாயா என்று தான் அவர்கள் கேட்க வேண்டும். எப்படி கேட்குறாங்க, இவர் கொண்டு வந்தது சத்தியம் என்றிருந்தால், உண்மையாக இருந்தால் எமக்கு கல்மலையை பொழிவிப்பாயாக. இவ்வளோ பெரிய ஆணவம் பார்த்தீங்கன்னா, கிபிர், தண்டனையை கேட்டார்கள், அவித்தினா பி அதாபின் அலீம், அல்லது எமக்கு தண்டனை நோவினை தரும் வேதனையை கொண்டு வருவாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டு விஷயம், என்ன, நபியை நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காது. சுப்ஹானல்லாஹ், நபியை நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காது. அப்போ இந்த இதில் நான் நீங்களும் பெற வேண்டிய விளக்கம் என்ன, என்ன விளக்கம், நாங்கள் எப்போதும் நபியுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா நம்மோடு இருக்கும் வரை என்ன வராது, தண்டனை வராது. நபி அவர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது தண்டனை வராதென்றால், அதிலிருந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் இருக்கும் காலம் எல்லாம் என்ன வராது, தண்டனை வராது. அல்லாஹ் அதை குர்ஆனில் இன்னொரு இடத்திலும் சொல்கிறான். அதே போன்று அடுத்து பார்த்தீங்களா, வஹும் இஸ்தஃகஃபிரூன், அவங்க பாவம் மன்னிப்பு இஸ்திகஃபார் செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு தண்டனை வந்துச்சுண்டா, அதாவது நமக்கு ஏதாவது சோதனை வந்தாலும் நாங்கள் முதலாக செக் பண்ணிடணும், நாங்கள் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறோமா, இஸ்திகஃபார், பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வராது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் வந்து அவர்களை எப்படி தண்டிக்காமல் இருப்பான் கேள்வி, ஏன் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாமல் தடுக்கிறார்கள், தடுத்தாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு வந்தாங்க சஹாபாக்களோடு, எத்தனை இல்லை ஹிஜ்ரி 6வது வருடம், தடுத்தார்களா இல்லையா ஹுதைபியாவில் வைத்து, தடுத்தார்கள். அதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, வரவிடலை, தடுத்தார்கள். அப்போ அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்றான், அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் விட்டு யாரை தடுக்கிறாங்க, மூமின்களை தடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்களை தடுத்தார்கள். வமா கான அவுலி வமா கானூ அவுலியாஹு, அதனுடைய பொறுப்பாளர்கள் அவர்கள் கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய நேசர்களும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார், முத்தகூன்கள், தக்வாவுடையவர்கள், பயபக்தி உடையவர்கள், அதிகமானவர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்து அவங்க காபால் அவங்களோட தொழுகை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன காபாவை புனிதப்படுத்தினார்களா, அல்லாஹ் கேட்குறான், அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது, கை தட்டுவதும் சீட்டி அடிப்பதும் தொழுகை. அதாவது கபாவில் காஃபிர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது, அல்லாஹ் இப்படி தான் அவர்கள் மதித்தார்கள், தொழுகை கை தட்டுவதும் சீட்டி அடிப்பதுமாக இருந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய செல்வத்தை அல்லாஹுடைய வழியை விட்டு மக்களை தடுப்பதற்காக அவர்கள் செலவு செய்தார்கள், இன்னும் செலவு செய்வார்கள், அது அவர்களுக்கு நஷ்டமாகத்தான் முடியும், அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், பதிலில் தோற்கடிக்கப்பட்டார்கள், இவர்கள் நரகத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக அந்த வசனத்திலே நபிக்கு சொல்கிறான், நபியை நீங்கள் காஃபிர்களை பார்த்து சொல்லுங்கள்,
நீங்கள் இதிலிருந்து விலகி கொண்டால், எதிலிருந்து? இஸ்லாத்தை எதிர்ப்பது, அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்ப்பது, இப்படி படை திரட்டு வருவது, இப்படி இவைகளை விட்டு நீங்கள் விலகி கொண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். யுஃபர் லஹும் மா கத் ஸலஃப், நீங்கள் முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருக்கு சொல்லப்படுது? யாருக்கு? பத்ரில் கலந்து கொண்ட காஃபிர்களுக்கு இப்படி மன்னிப்பென்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும்? இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்கிறான். அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் நீங்கள் அவர்கள் மறுபடியும் எதிர்த்தால் ஃபகது மல சுன்னத்துல் அவ்வலீன், அல்லாஹ்வுடைய சுன்னா முந்தியவருடைய விஷயத்தில் எப்படி நடந்தேறியதோ அப்படி நடந்தேறும். எப்படி முன்னால் உள்ளவர்கள் அழிக்கப்பட்டார்களோ அது போன்று அல்லாஹ் சொல்ல, நபியே நீங்கள் அவர்களோடு போரிடுங்கள். எதுவரைக்கும்? ஃபித்னா தனிய வேண்டும். மிகப்பெரிய ஃபித்னா ஷிர்க். அந்த ஷிர்க் அதே போன்று என்ன, அல்லாஹுடைய தீன் முழுமையாக அல்லாஹுக்காக ஆகும் வரை என்ன செய்யுங்க, நீங்கள் அவர்களோடு போரிடுங்கள், அவர்களை எதிர்த்து போரிடுங்கள். ஃபைனின் அவர்கள் விலகிக்கொண்டால் யாரு நீங்கள் விலகிக்கொள்ளலாம். அல்லாஹ் யாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அடுத்த என்ன, தவல்ல அவர்கள் உங்களுடைய இந்த அழைப்பை புறக்கணித்தால் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவல். அன் அல்லாஹ் மௌலாக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், அவன் உங்களுக்கு சிறந்த பாதுகாவலனாக சிறந்த உதவியாளனாக இருக்கிறான். இப்ப கேள்விக்கு பதில் வருது, எத்தனை வசனம் தெரியுமா? 41 வருது. என்ன கேள்வி? கேள்வி என்ன சொல்லுங்க? அதாவது போரில் கிடைத்த கனிமத் தான் கேள்வி. 40 வசனத்துக்கு பிறகு தான் பதில். அப்போ இந்த 40 வசனம் என்ன நடந்துச்சு? இந்த 40 வசனத்தில் என்ன நடந்தது? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த பத்ரில் கடந்த சஹாபாக்களை எப்படி தர்பியாவுக்கு உள்ளாக்குறான், அந்த வசனம் நாங்கள் படிக்கணும். அல்லாஹு தஆலா அவர்களை எப்படியெல்லாம் அதில் பண்படுத்தினான், என்ன விஷயங்களை சொல்கிறான். இவ்வளவுக்கும் பிறகு 41 வசனத்தில் தான் கேள்விக்கு பதில் வருகிறது. வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். அன்னமா கனிம்தும் மின் ஷை, போரில் கிடைத்த அந்த கனிமத்தை பொறுத்தவரையில், ஃபன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலில் ரசூலி வலிதில் குருபா வல் யதாமா வல் மசாகினி வபினி சபீல். எத்தனை சாராரனு குடிச்சுக்கோங்க. என்ன அந்த போரில் கிடைத்த 1/5, போரில் கிடைச்ச என்ன, அப்போ 1/5 120, அப்போ 1/5 அந்த கனிமத்தில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும், அல்லாவுடைய தூதருடைய நெருங்கிய உறவினர்கள் என்றால் பனு ஹாஷிம் பனு முத்தலிஃபதில் வருவாங்க, நெருங்கிய உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அதே போன்று வழிப்போக்கர்கள் பிரயாணிகள் இவ்வளோ பேருக்கு எத்தனை, 1/5 கனிமத். போரில் கிடைத்த அந்த கனிமத்தில் 1/5 அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும், அல்லாவுடைய தூதருடைய நெருங்கிய உறவினர்கள் யார் வருவாங்க அதில், பனு ஹாஷிம் பனு முத்தலிப் வருவார்கள், அதே போன்று அநாதைகள் ஏழைகள் அதே போன்று வழிப்போக்கர்கள். அந்த 1/5 போய்விட்டால் மற்ற அனைத்தும் உங்களுக்குரியது, மற்ற அனைத்தும் உங்களுக்குரியது. உங்களுக்கு தெரியுமா, கனிமத் முந்தி உள்ள சமுதாயங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கல. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முந்தி உள்ள நபிமார்களுக்கு கிடைக்காத சிறப்புகள் ஒன்றாக சொல்லும் போது, உஹில்லத் லியல் கனாயிம், எனக்கு கனிமத் ஹலாலாக்கப்பட்டது. முந்தியுள்ள சமுதாயத்தை என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, கனிமத்தெல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க ஒரு இடத்துல, எப்படி தானே போர் முடிஞ்ச பிறகு வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், நெருப்பு வந்து என்ன செஞ்சிடும், அந்த கனிமத் அப்படியே எரித்து விடும். எரித்தால் தான் அவர்களுடைய அந்த அமல் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய அந்த அவங்க செஞ்ச யுத்தம் போர் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளம் ஒரு நெருப்பு வந்து அதை எரிக்க வேண்டும். அப்படி நெருப்பு வரலன்னு வைங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே என்ன செய்யும், ஏதாவது ஒரு முறை ஒரு நெருப்பு வரவில்லை, அப்போ என்ன, அங்கே ஒரு திருடப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது, அங்கே ஒரு பொருளை காணவில்லை என்று நாங்கள் ஹதீஸில் படிக்கிறோம். அப்போ சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்த அருள் கனிமத்தை ஹலாலாக்கினான், கனிமத்தை ஹலாலாக்கினான். அப்போ எனவே அவர்கள் சஹாபாக்கள் இங்கே கடுமையாக ஏன் எச்சரிக்கப்பட்டாங்கண்டா, தீர்ப்பை யார்கிட்ட வந்து கேட்கல, அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட கேட்காம அவங்க முரண்பட்டு கொண்டாங்க, இதே நமக்கு சொந்தமானது, இந்த கனிமத்தை எமக்குரியது எமக்குரியது என்று அங்கே வரும்போது அல்லாஹ் என்ன செஞ்சான், இவ்வளோ வசனங்களை கொண்டு அவர்களை என்ன செய்கிறான், அவர்களை பண்படுத்துகிறான். நறுமை சகோதரர்களே, அப்போ எனவே இவ்வளோ சாராருக்கு என்ன, அதில் 1/5 வரும். அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதுதான் தீர்ப்பு, இதான் என்ன தீர்ப்பு என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அடுத்து அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கிறான், அந்த 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 போர் நடந்த இடம் சுபஹானல்லாஹ், எவ்வளோ அல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா சொல்கிறான், இது அந்தும் பில் உதுவத்தி துன்யா, நீங்கள் வந்து மதீனாவுக்கு நெருக்கமாக இருந்தீங்க, மதீனாவுக்கு நெருக்கமாக உங்களுடைய இடம், காஃபியர்கள் இருக்கிறாங்களே அவங்க அதை விட கொஞ்சம் தொலை, பில் உதுவத்தில் குஸ்வா, அதிலிருந்து தொலைவில் இருந்தாங்க. வர் ரக்பு, வர் ரக்பன என்ன, அந்த வியாபார கூட்டம் இருக்கே அபு சுஃபியான் தலைமையில் போன வியாபார கூட்டம், அது உங்களுக்கு கீழ் இருந்தது, அது என்ன, அது உங்களுக்கு கீழ் இருந்து அஸ்வலமிங்கும். அல்லாஹ் சொல்கிறான், இதை ஏற்படுத்தியது அல்லாஹ்ன்றான். அல்லாஹ் வலவு தவா அத்தும்
நீங்களாக வாக்களிச்சு நீங்களாக திட்டம் போட்டிருந்தால் முரண்பட்டிருக்கீங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், இப்படி உங்களை அங்கு ஆக்கினான். எதற்காக? அல்லாஹ் ஒரு காரியத்தை நடத்தி முடிப்பதற்காக, அவன் திட்டமிட்டதை நடத்தி முடிப்பதற்காக. அதுல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அழியக்கூடியவன் ஆதாரத்தோடு அழிவதற்காக. பாத்தீங்களா, அழியக்கூடியவன் எப்படி அழிவதற்காக? ஆதாரத்தோடு அழியணும். என்ன மறுமையில வந்து அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஆதாரம் இருக்கல, உனக்கு சொல்லப்பட்டுச்சு, இவ்வளவு ஆதாரங்கள் உனக்கு சொல்லப்பட்டது, ஆதாரங்களோடு அழிவதற்காகவும், வயஹ்யா மன் ஹய்ய அம் பையினா, வாழ்வன் ஆதாரத்தோடு வாழ்வதற்காகவும், வாழ்வன் ஆதாரத்தோடு வாழ்வதற்காகவும் அல்லாஹு தஆலா இதை செய்தான். அடுத்து பாருங்க, பத்ரில் செய்தவர்களுக்குரிய அருள் எத்தனை எழுதி கொண்டீங்க, அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா, இது யுரீகஹும் அல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா, நபி உமது கனவில் உமது தூக்கத்தில் அல்லாஹு தஆலா அந்த எண்ணிக்கை உமக்கு குறைவாக காண்பித்தான். அல்லாஹு தஆலா என்ன செய்யும், எதிரிகளுடைய எண்ணிக்கையில் எப்படி காண்பித்தான், அல்லாஹுடைய தூதருக்கு குறைவாக காண்பித்தான். அப்போ ரசூலுல்லாஹ் அதை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், வலவ் அராகஹும் கசீரன், அவர்களை உமக்கு அதிகமாக காண்பித்திருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்கள் வந்து தைரியம் இழந்திருப்பீங்க, போர் செய்வதற்கான அந்த தைரியம் நீங்கள் இழந்திருப்பீங்க, உங்களுக்கு மத்தியில் என்ன அந்த போருடைய விஷயத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு மத்தியில் அதில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு என்ன பலவீனம், உங்களுக்குள் தைரியம் இழந்திருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலாக்கின் அல்லாஹ் சல்லம், அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், அல்லாஹ் பாதுகாத்தான், அவன் உள்ளங்கள் உள்ளவரை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி களத்தில், அந்த போர் களத்தில் பாருங்க, அந்த களத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, உங்களுடைய கண்களுக்கு அவர்களை குறைவாக காண்பித்தான். காஃபிர்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இவர்களை குறைவாக காண்பித்தான். புரியுதா அவன் சொல்றது? அல்லாஹ் மூமின்களுக்கு என்ன செய்யறான்டா, எதிரிகளை குறைவாக காண்பிக்கிறான். எதிரிகளுக்கு மூமின் அல்லாஹ் என்ன செய்யறான், குறைவாகத்தான் காண்பிக்கிறான், குறைவாகத்தான் என்ன செய்யறான், என்ன செய்வது, அவர்கள் வர வேண்டும் போர், போருக்கு அவர்களும் பின்வாங்க கூடாது, குறைவாக அல்லாஹ் காண்பிக்கிறான். எதற்காக? அல்லாஹு தஆலா அல்லாஹ் திட்டமிட்டதை அங்கே நிறைவு செய்வதற்காக. லியக்கதி அல்லாஹு அம்ரன் கான மஃஃஊலா. அடுத்து நேர்மையான சொல், யா ஐயுஹல்லதீன ஆமனு, எத்தனாவது, ஆறாவது, கடைசி நினைக்கிறேன். மூமின்களே, இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புது, நீங்கள் களத்தில் எதிரிகளை சந்தித்தால், ஃபஸ்புது என்ன, உறுதியாக நில்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்புது, உறுதியாக நில்லுங்கள், உறுதியாக இருங்கள். வதுகுருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், கசீரன், அதிகமாக. அங்கே என்ன செய்ய வேணும், நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ரப்பிடம் உதவி, அல்லாஹ் உதவி செய், உன்னுடைய உதவி, அந்த ரப்பை நினைவு கூறுதல் என்றால் நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹ்விடம் உதவி தேடுவது. லஅல்லகும் துஃப்லிஹூன், அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து முக்கியமாக இதுக்கு பிறகுள்ள வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்க உள்ளது மனவியன், ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் அவர்களுக்கு செய்த, அவர்களை தயார்படுத்தியது, உதவியது. பின்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா சொல்றான், உலகியல் ரீதியாக நீங்கள் எப்படி தயாராக வேண்டும், உலகியல் ரீதியாக நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல முதலாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல பாருங்க, வாத்தி உல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸு வதஃஷலு வதஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பெரிய பிரச்சனை இது. என்ன அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் முரண்பட்டு விடாதீர்கள். நீங்க முரண்பட்டீங்கடா என்ன செஞ்சிருவீங்க, நீங்க வந்து தைரியம் இழந்து விடுவீர்கள், உங்களுடைய சக்தி, உங்களுடைய அந்த சக்தியை நீங்கள் இழந்து விடுவீர்கள், அது உங்களிடமிருந்து போய்விடும். எனவே பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். எனவே நாங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பொறுமை அவசியம், நாம் ஒன்றுபட்டு இருப்பதுக்கு என்ன அவசியம், பொறுமை அவசியம். அல்லாஹ் சொல்றான், பொறுமையோடு நீங்கள் ஒன்றுபட்டு இருங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பிணக்கு கொள்ளாதீர்கள். ஏன், இது ஒரு பெரும் சக்தி, இது என்ன, ஒரு மிகப்பெரிய சக்தி. இன்று நாங்கள் பார்க்குறோமா இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சமூகத்தை காட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் எல்லாம் பிளவுபட்டிருக்கிறோம் உலகத்துக்கே காட்டுறாங்க, பார்க்குறோமா இல்லையா. அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்கே என்ன, ஒரு ஒரு பெரும் சக்தியாக நீங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்றான். அருமை சகோதரர்களை, இன்று உள்ள நிலைமை என்ன, கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த இந்த போதனை எந்த அளவுக்கு, இது வந்து நீங்கள் என்ன, அதாவது ஒரு பெரும் சக்தியாக எதிரிகளை எதிர்கொள்வதற்கு இது அவசியமாக இல்லை, அல்லாஹ் சொல்கிறானா இல்லை இந்த வழிகாட்டல். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வலா தகுன கல்லதீன ஹரஜும் இந்தியாரிஹிம் பத்தரம் வரியானாஸ், மக்காவிலிருந்து வெளிப்பட்டாங்க எப்படி பெருமையோடும், மக்களுக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் பத்ருக்கு வெளிப்பட்டார்களே, அதுபோன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹு, அவர்கள் அல்லாஹுடைய வழியை விட்டு மக்களை தடுப்பதற்காக அப்படி வந்தார்கள். அவர்களுடைய கதையை முடிந்தது உங்களுக்கு தெரியும், என்ன செஞ்சான், ஷைத்தான்
மனித தோற்றத்தில் பதில் அவர்களுக்கு மத்தியில் வெளிப்பட்டானா இல்லையா? வெளிப்பட்டு என்ன சொன்னான்? அவன் சொல்கிறான், அதாவது உங்களை இன்று யாராலும் வெல்ல முடியாது, நான் உங்களோடு இருப்பேன், உங்களை பாதுகாப்பதற்காக இருப்பேன் என்று சொல்லி களத்தில் கொண்டு வந்து இறக்கினான் படைய. எந்த படைய? அபூஜகளில் படைய கொண்டு வந்து இறக்கினான். யாரு? ஷைத்தான். மனித தோற்றத்தில் வந்து அவ்வளோ அவர்களுக்கு உபதேசம் செய்து சொன்னான், நான் உங்களோடு தான் இருப்பேன், உங்களை பாதுகாப்பேன். ஆனால் ரெண்டு படைகளும் களத்தில் சந்தித்த போது நக்கச அல அகிபை, அவன் பின்வாங்கிட்டான். அவன் செஞ்சான், பின்வாங்கினான். என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் காணாதவற்றையெல்லாம் நான் பார்க்கிறேன், வக்கால இன்னி பரி உம்மின்கும், நான் உங்களை விட்டு விலகி கொண்டேன், நீங்கிக் கொண்டவனேன், நீங்கள் பார்க்காதவைகளை நான் பார்க்கிறேன். என்ன என்ன? அவன் மலக்குகளை பார்த்தான். மலக்குகளை கண்டா சேர்த்தாங்க நிற்க மாட்டான். புரியுது அவன் சொல்றது? அவன் அங்கிருந்து வெளியேறுகிறான். அடுத்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் அதை விட்டு வெளியேறினான். முனாஃபிக்கள் என்று சொன்னார்கள், அதுக்கு அவனை முனாஃபிகள் எப்பவும் இருப்பான். முனாஃபிக்கள் புரியுதா? நயவஞ்சகர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அதாவது உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் நயவஞ்சகர்கள் சொன்னார்கள். இவர்களுடைய தீன் இவர்களை ஏமாற்றி விட்டது. இன்றைக்கு நிறைய பேர் முஸ்லீம் பேர் தாங்கிகள் கூட இப்படி சொல்லுவான், எப்படி அவனை வந்து இஸ்லாம், அவனுக்கு இஸ்லாம் என்று சொல்லி அப்படி போயிட்டான மாதிரி சொல்கிறான். முஸ்லீம் பேர் தாங்கிகள் கூட இப்படி சொல்வார்கள். முனாஃபிக்கள் எப்படி சொன்னார்கள்? அவர்களுடைய தீன் அவர்களை ஏமாற்றி விட்டது. என்ன கருத்தில் சொன்னாங்க? என்ன கருத்தில் சொன்னாங்க? இவ்வளோ பெரிய படையை இவ்வளோ பேர் கொஞ்சம் பேர் சந்திச்சு என்ன செய்ய போகிறாங்க? அழிய போகிறார்கள். இவர்கள் தங்களை அழித்து கொள்ளப் போகிறார்கள் என்ற மாதிரி சொன்னார்கள். புரியுது? அல்லாஹ் அதுக்கு அழகாக பதில் சொல்கிறான் பாருங்க. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அவர்களுக்கு பதில், வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். இவர்கள் காஃபிர்கள் என்ன, இந்த முனாஃபிக்குகள் இந்த வெளிப்படையாக வைத்து இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்கள், அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் அசீஸ் ஹக்கீம். அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்களை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் என்பதை அல்லாஹு தஆலா அதிலே அழகான பதிலாக சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கும் அதுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் ஏற்பட்ட அழிவை போன்று இவர்களுக்கும் ஏற்பட்டது இவர்களுடைய பாவத்தின் காரணத்தில் அல்லாஹ் அவர்களை பிடித்தான் என்ற செய்தியை சொல்கிறான். அடுத்ததாக முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், அதாவது சொல்கிறான் அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்துடைய மாற்றம், அன் அல்லாஹ் லம் யக்கு முகையிரன் நிஅமத்தன் அன்அம்ஹா, அல்லாஹ் செய்த ஒரு அருளை அல்லாஹ் மாற்றுவதில்லை, ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த அருளை மாற்றுவதில்லை அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாதவரை. இப்போ உதாரணமாக அல்லாஹ் ஒரு நியமத்தை செஞ்சான்னு வைங்களேன், அந்த நியமத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான், பறிக்க மாட்டான். இதுவரை அவர்கள் அந்த நியமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் வரை, அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறும்போது என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் சபாவாசியுடைய வரலாறு எடுங்க. சபாவாசிகள் எவ்வளோ ஒரு இன்பத்தில் இருந்தாங்க, ஏன் அந்த இன்பம் எடுக்கப்பட்டுச்சு, மாறு செய்தார்கள். அதே போன்றுதான் மக்கா காஃபிர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். என்ன செய்தான்? அவகாசம் அளித்தான், அவகாசம் திரும்ப திரும்ப கொடுத்தான். ஆனால் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்போ எனவே என்ன செய்யப்பட்டது, அவர்களுக்கு அழிவு வந்தது. அப்போ இதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் இதை இந்த அடிப்படையை புரிந்து அல்லாஹ் இதை சொல்கிறான். அப்போ அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை, அவர்கள் அவர்களே தான் தங்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான். அதே போன்று இந்த யூதர்கள் வாக்கை மீறுவது சம்பந்தமான விஷயங்கள் அந்த இரண்டு மூன்று வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் 61வது வசனத்தில், நீங்கள் இயன்றவரை உங்களை தயார்படுத்துங்கள், உங்களை பலப்படுத்துங்கள், மீன் கூவா சக்தியின் மூலமாக. கூவா என்ன? நீங்கள் உங்களை வந்து சக்தி, உங்களுடைய உலகியல் சக்தி, எதிரிகளை எதிர்கொள்வதற்கான சக்தி, அதாவது குதிரைகள் அதே போன்ற ஆயுதங்கள் உங்களை தயார்படுத்துங்கள். அதன் மூலம் தான் அல்லாஹ்வுடைய எதிரிகளை, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அச்சத்துக்குள் ஆழ்த்தலாம். அதே போன்று உங்களுக்கு தெரியாத எதிரிகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அறியாத எதிரிகளும் இருக்கிறார்கள், அவர்களையும் பீதிக்குள்ளாக்கலாம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒன்று ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. அடுத்து என்ன? அவர்கள் சமாதானத்துக்கு வந்தால் நபியே நீங்கள் சமாதானத்துக்கு செல்லுங்கள், அவர்கள் சமாதானத்துக்கான அந்த வழியை திறந்தால் அவர்களோடு நீங்கள் சமாதானம் செய்யுங்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குள் வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் மோசடி செய்தால், சமாதானம் என்ற பெயரில் அவர்கள் சூழ்ச்சி செய்தால், மோசடி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்தான்? அவன் தான் உங்களுக்கு உதவி செய்து, மூமின்களுக்கு உதவி செய்து அவன் உங்களை பலப்படுத்தினான். அடுத்து என்ன? வல்லஃப பைன குலூபிஹிம், அல்லாஹ் தான் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தினான். நபியே நீங்கள் இந்த பூமியுடைய அளவுக்கு நீங்கள் செலவு செய்தாலும் உள்ளங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது, அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது முக்கியமான விஷயம் என்ன, நாங்கள் வந்து உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு பெரிய அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டும், பெரிய அர்ப்பணிப்புகளாக செய்வதற்கு முன் வர வேண்டும் என்பது இந்த வசனம் சொல்கிறது. உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை, பிணைப்பை ஏற்பட அல்லாஹ்விடத்த துவா செய்ய வேண்டும். அடுத்து என்ன? எல்லா முஸ்லீம் சமுதாயத்தை ஒற்றுமையாக்கு, இந்த பிரிந்துள்ள உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்தேன். அல்லாஹ் அவன் சொல்ல அவன் தான் அதை ஒன்றுபடுத்தினான். எடுத்து பாருங்க, ஹவுஸ் ஹஸ்ரஜ் மதீனாவில் உள்ள அவர்களுடைய பகை சாதாரணமானதா?
எத்தனை, அதாவது நூற்றுக்கணக்கான வருஷங்கள் உள்ள பகை அது, சாதாரண பகை அல்ல. தொடர்ச்சியான யுத்தங்கள், போர்கள், அந்த உள்ளங்களை ஒன்றுபடுத்தியது யார்? அல்லாஹ். இந்த தீனின் மூலம் அல்லாஹ் ஒன்றுபடுத்தினான். எனவே இந்த தீன், இதன் மூலம் ஒன்றுபடுத்த முடியும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். எனவே அடுத்த நேரமான யுத்தத்துக்கான ஒரு வழிமுறை அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியை நீங்கள் அதாவது போரை ஆர்வப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய 20 பேர்கள் என்ன செய்யலாம், பொறுமை மிக்க 20 பேர்கள் 200 பேரை வெல்லலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களிலே வந்து அதே போன்று உங்களில் 100 பேர் 1000 பேரை வெல்ல முடியும், எதிரிகளை வெல்ல முடியும் என்று அவர்கள் விளங்காத கூட்டமேன், அவர்களை மீமான் இல்லை, அடிப்படை இல்லை, என்ன செய்வார்கள் அவர்கள், விரண்டோடு அவர்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. புரியுதா? நமக்கு மறுமை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, சோர்க்கம் இருக்கிறது, அப்படி அவர்கள் இருக்குதா? அல்லாஹ் அவர்கள் விளங்காத கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் இப்போ அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்கி விட்டான், உங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை அல்லாஹ் அறிந்து என்ன செய்கிறான், அதாவது உங்களில் 100 பேர் பொறுமையான 100 பேர், 200 பேரை என்னெல்லாம் வெல்லலாம், உங்களில் 1000 பேர் 2000 பேர் அவருடைய எதிரிகளும் வெல்லலாம் என்பதை அல்லாஹு தஆலா அடுத்து அதிலே சொல்கிறான். அடுத்ததாக பத்ருடைய கைதிகள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா நடந்து கொண்ட விஷயத்தை சொல்கிறான். பத்ருடைய கைதிகளுடைய விஷயம் என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹ், அதாவது நபி அவங்க எடுத்த முடிவு அல்லாஹ் சொல்கின்ற போது அப்படி நடந்திருக்க கூடாது, ஏன்னா இஸ்லாம் வலிமை பெறும் வரை என்ன அவர்கள் சிறை பிடிக்கப்படாமல் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ரப்புடைய தீர்ப்பாக இருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அதை சொல்லிவிட்டு அதை மன்னித்து விடுகிறான். அதே போன்ற கனிமத்தை அல்லாஹு தஆலா ஹலாலாக்குகிறான் என்ற செய்திகள் இவைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியை உங்களோடு யாராவது ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை முறிப்பார்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒப்பந்தத்தை முறித்து விடுங்கள். நீங்க பயப்படுறீங்க, அவர்களோடு ஒப்பந்தம் செய்து இவன் இந்த ஒப்பந்தத்துக்கு மோசடி செய்வான், மாறு செய்வான் நீங்க பயந்தீங்கன்னா நீங்க ஒப்பந்தத்தை முறிங்க. நல்லா சொல்றான், ஒப்பந்தத்தை முறித்து விடுங்கள், அந்த ஒப்பந்தத்தை அவர்களை தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள், ஒப்பந்தத்தை மீறுவார்கள்? யூதர்கள் அப்படி செய்தார்கள், திரும்ப திரும்ப ஒப்பந்தங்களை மீறி கொண்டிருந்தார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இறுதியாக உள்ள வசனங்கள், இன்னல்லதீன ஆமனு, இவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அதே போன்று தங்களுடைய செல்வம் உயிரால் ஜிஹாத் செய்தார்களோ இவர்கள் ஒரு சாரார். அடுத்த சாரார் யாரு? மதீனாவில் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் இருவரும் என்ன, நேசர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள், ஒருவருக்கொருவர் நேசர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் இவர்கள் மக்காவில் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு என்ன, எந்த பொறுப்பும் கிடையாது. அவங்க மக்காவில் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்யாமல் மதீனாவுக்கு வராமல் நிற்கிறாங்க. மாலக்கும் மின் வலாயத்தையும் மின் ஷை ஹத்தா யுஹாஜிரு, அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரும் வரை அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அதே நேரத்தில் தீனுடைய விஷயத்தில் அவர்கள் உங்களிடம் உதவி தேடினால், அவங்க மக்களை பாதிக்கப்படுறாங்க, பாதிப்புக்குள்ளாகிறார்கள், உங்கள்கிட்ட உதவி கேட்டால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் அல்லாஹு தஆலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, என்ன ஒரு மாத காலம் மேலாக மக்காவிலே பலவீனப்பட்டு கிடக்கக்கூடியவங்களுக்காக ஒவ்வொரு தொழிலையும் துவா செஞ்சாங்க. மதீனாவுக்கு வாரத்துக்கா, மதீனாவுக்கு வரும் வரை ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க என்பதெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது யாரோடாவது ஒப்பந்தம் இருந்தால், ஏதாவது ஒரு கூட்டத்தோட ஒப்பந்தம் இருக்குது, அவர்களுக்கு எதிராக உதவி செய்ய கேட்டால் அவர்கள் அப்படி அதில் அல்ல, ஒப்பந்தம் இல்லாத என்ற சட்டத்தையும் அல்லாஹ் அதில் விரிவாக சொல்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களை, வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், இவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாதும் செய்து, வல்லதீன ஆவவு வனசரு, அவர்களுக்கு இடம் கொடுத்து புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார்களோ மதீனாவாசிகள், உலாய் கஹுமுல் மூமினுல் ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். லஹும் மஃஃபிரத்துன் வரிசுகுன் கரீம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அந்த சொர்க்கத்துடைய ரிசுக்கும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இறுதி வசனம் என்ன, வல்லதீன ஆமனு மின் பஅது வஹாஜிரு வஜாது, ஈமான் கொண்டு அதற்கு பின்னர் யார் ஹிஜ்ரத் செய்து வந்து உங்களோடு அவர்கள் ஜிஹாதிலும் கலந்து கொண்டார்களோ அவர்கள் உங்கள் இன்றும் உள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, உலுல் அர்ஹாம், இரத்த உறவு என்பது, பௌதுஹும் அவுலா பிபால், இதை விட உயர்ந்தது சிறந்தது அல்லாஹுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடியவற்றை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, சூரத்துல் அன்ஃபால் நாம் படிக்க வேண்டியது என்ன, அதாவது ஒரு சமுதாயம் எதிரிகளை எதிர்கொள்கின்ற போது அதற்கு எப்படியான வழிகாட்டல்களை இந்த அத்தியாயம் வழங்கியிருக்கிறது என்பது ஒரு அற்புதமான முறையில் இந்த அத்தியாயம் பேசுகிறது. இந்த அத்தியாயம் வந்து மானவிய ரூஹியன், அதாவது ஆன்மீக ரீதியாகவும் என்ன செய்கிறது, ஈமான் மூமின்களை பலப்படுத்துகிறது. அதே போன்று உலகியல் ரீதியாக மூமின்கள் எப்படி தங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டல்களை இந்த அத்தியாயம் கொடுக்கிறது. இதில் நீங்கள் பாருங்கள், உலாய்க்கஹுமுல் மூமினூன் ஹக்கா என்ற ஆரம்பத்திலே வரும் 5 பண்புகளை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அங்கும் அதை சொல்கிறான், இங்கும் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம் இவர்கள் உண்மையான மூமின்கள். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியாக என்ன தங்களை தயார்படுத்தி கொண்ட பண்புகளாக அல்லாஹு தஆலா இவற்றை சொல்கிறான். எனவே இதுதான் சூரத்துல் அன்ஃபால். இந்த அத்தியாயம் முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அத்தியாயம் சூரத்து தௌபா.